ஆச்சரியம், உங்கள் ஸ்ரீதேவ் ஜுவல்ஸ் கோல் ஃபேக்டரியில் சவரனுக்கு 3 முதல் 9% செய்தார மட்டுமே. தீபாவளி சலுகையாக எடைக்கு எடை வெள்ளி இலவசம். ஏன் கருப்பு நிலாலே வந்து ரோப்பே இல்லாம வந்து ஹெலிகாப்டர்ல தலைகீழ தொங்கி போயிருப்பாரு. நாங்க அப்ப அங்க இருந்தோம். ஒரு சிங்கிள் ரோப் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா தொங்கிட்டே ஒரு கிட்டத்தட்ட போனார் எவ்வளவு தூரம். அப்போ வந்து நான் அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்கோம். வந்து எல்லாரும் சொல்றாங்க, என்ன மேடம் நீங்க கிளம்பிட்டீங்க, அவர் அவ்வளோ ரிஸ்கான சீன் எடுக்கிறார், பேச மாட்டீங்க, மிஸ் ஆகி விழுந்தா என்ன ஆகுறது, கீழே தண்ணி கூட இல்லை, வெறும் பாராதான் அப்படின்னு அம்மாவை பயந்துட்டாங்க. சௌகத்துலன்னு ஏன் இஸ்லாமிய பேர் வைக்கணும்னு அப்பா முடிவு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க சமூக பண்ண ஆறீங்க? ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்ப இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. இப்போ என் பையனுக்கு எதுக்கு ஒரு இந்து பேரோ இப்படிதான் வைக்கணும், நான் சௌகத்தலினே வச்சுட்டு போறேன். அப்புறம் என்ன ஆச்சு, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் அங்க பேர் வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது, இல்ல சார் பாஸ்போர்ட்ல நாள பின்ன பிரச்சனை ஆகும், அவங்க அதனால வேணாம் சார் அப்படின்னு சொன்னனாலதான் அப்புறம் அவர் கன்வின்ஸே ஆகல. ஸோ உங்க அப்பானால நீ ஈஸியா சினிமாக்குள்ள வந்துட்டேன்ட்டு, அது வெளியே இருந்து பாக்குறதுக்கு அப்படி இருக்கலாம். இன்னைக்கு வரைக்குமே நான் 2 படம் தான் பண்ணிருக்கேன். ஸோ இது வெளியே மத்தவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு படத்துல வந்து ஒரு டம்மி கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அது என்ன இருக்கு உள்ள ஒரு ஒரு மெட்டல் பேலட் மாதிரி ஒன்று மாட்டிட்டு இருந்துரு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு இப்படி அழுத்தினாரு, அந்த இது பேலட் போய் நேரம் இந்த இடத்துல எடுத்து. இப்ப பார்த்தாலும் அவருக்கு போன் இருக்காதிங்க. ஜூலின்னு ஒரு நாய் இருந்துச்சு எங்ககிட்ட. அப்ப வல்லரசு டைம் ஷூட்டிங்க என்ன படம் தெரியல, காலையில ஒரு மேக்கப்லாம் போட்டு கிளம்ப போறாரு, டாக் இறந்துருச்சு, அவரால் தாங்க முடியல, ஹி ப்ரோக் டவுன், ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வீட்டில் உட்காந்து ரூம்ல போய் உட்காந்து வருதோம், சாயங்காலம் வரைக்கும் வெளியே வரல. சென்னையில பெருசா சுத்த முடியாது, இந்த மாதிரி கார்ல உட்காந்து ஒரு டிரைவ் எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு ரோடு கடையில் நின்று வண்டிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியே இந்த மாதிரி அப்பா ஒன்று கூப்பிட்டு போயிட்டு எங்களை எந்த பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ வணக்கம் பிரதர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் ஆனால் டு ஸ்டார்ட் வித் வந்து எல்லாம் ஆப்வியஸாக இது பண்ணுற மாதிரி கேப்டன் அவருடைய 2 மகன்களில் ஒருத்தர் நீங்கள். ஆமாம், முக்கியமாக வந்து கேப்டன் அப்படின்னா பல விஷயங்கள் பலருக்கு வந்து ஒவ்வொன்றும் ஞாபகம் வரும், படங்களில் பேசின வசனம் அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அப்பாவும் உங்களால் உங்களுக்கு அவரை பற்றின ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது, இல்லை அவரை சொன்னோடனே அவர் இதான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு, எனக்கு என்ன ஞாபகம் சொல்லுவீங்க? அப்பா வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சரியான ஹார்ட் ஒர்க்கர். ஷூட்டிங்க்கு வந்து காலையில் 6 மணிக்கு செட்டு இருக்கணும்னா 5:55 செட்டில் போயிடுவார். அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கும் போதோ சின்ன வயசில் இருக்கும் போதோ அவர் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஷூட்டிங் 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 தான், வீட்டில் இருக்க மாட்டார். ஓகே, எப்போ பார்த்தாலும் பிஸி 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 வருவார். ஈவினிங் ஹவர் நைட்டோ எப்போ வந்தாலும் நாங்கள் முழிச்சிருந்தா ஃபஸ்ட்டு திங் எங்களை கூப்பிட்டு வச்சு விளையாடுவார். ஷூட்டிங்கில் என்ன இன்றைக்கி என்னெல்லாம் போனேன்னு தெரியுமா, இப்படிலாம் ஃபைட் பண்ணேன், இங்கே வந்து நெல் மேலே இருந்து தா அப்படின்னு வரும், பெட்டு மேலே நாங்கள் குதிக்கணும், அவர் கேட்ச் பிடிச்சி கீழே வச்சு இப்படி தான் அடித்தேன், இந்த மாதிரி கிக் பண்ணணும், இப்படி தான் ஜம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அவர் விளையாடுவார். செம்ம ஃபன்னாக இருக்கும், சூப்பராக விளையாடுவார். அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ, அப்போ அவர் 2 டாக் வச்சுருந்தார். எங்ககிட்ட பேசிட்டு விளையாடி முடிச்சுட்டு டாக் கிட்டே போயிடுவார், டாக் கூட பேசுவார், அது ஒரு 1/2 hour 1 hour பேசுவார், விளையாடுவார், வாக்கிங் அவரே ரோட்டில் கூப்பிட்டு போயிட்டு வருவார், எல்லாம் பண்ணுவார். வந்ததுக்கப்புறம் தான் ஹில் செட்டில் டவுன், நார்மலாக ஆவார். உங்களுக்கும் பெட்ஸ் மேலே ஆர்வம் அவர்கிட்ட தான் வந்து சார்? ஏன்னா அப்பா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அவர் பெட்டு வளர்க்குறத வந்து நாங்கள் பார்த்து பார்த்தே வளர்ந்தோம். ஸோ அவர் ஷூட்டிங் இல்லை, இந்த சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் இல்லை, ஃப்ரீயாக இருக்குன்னா டாக்ஸை கூப்பிட்டு வந்து வச்சு அவரே குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி ட்ரைவ் பண்ணி வைப்பார். ஸோ நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்க்கும் போது எங்களை திட்டுவார், ஏன்டா நீங்கள் தானே நாயை குளிப்பாட்டணும், எங்கேயோ கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னு என்ன அர்த்தம், அது நீங்களே தான் குளிப்பாட்டணும், பாத்ரூம் போனால் நீங்கள் தான் எடுத்து பழகணும், உங்கள் நாய் தானே அது, சரி ஓகேன்ட்டு அதுலேருந்து அப்படியே நாங்கள் பழக ஆரம்பிச்சது தான். அப்படியே பெட்ஸுக்குள்ளே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவருக்கு எந்த டாபர்மேன் ஒன்று வந்து அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று ரெண்டு வச்சிருந்தாரு, எல்லாமே மேல் ஃபீமேல் தான் வச்சிருப்பாரு, எல்லாத்துக்கும் அதே பேர் தான். அதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு தமிழ்நாட்டில் பேர் வச்சா மணி அந்த மாதிரி தான் வைப்பாங்க, சீசர் ஜூலி கேள்விப்படுறேன். அது தெரியல எனக்கு, நான் சின்ன வயசுலேருந்தே அதை அவர் வச்சு பழகிட்டாரு, ஏன் எதுக்குன்னு நாங்கள் கேட்டதில்லை. நாங்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாக் வாங்கும் போது எங்களுக்கு அந்த எங்கள் பழைய டாகோட ஞாபகம் வந்து அதே பேர் தான், சீசர் ஜூலி. சீசர் சுற்றிக்கிட்டே இருக்கும் சர்க்கிள் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்கு, பொமரேனியன். அம்மா
சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பொமரேனியன் வளர்த்தாங்க, அது இறந்துருச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1-2 weeks டிப்ரெஷன்ல இருந்து சாப்பிடல, எதுவும் பண்ணல. ஸோ அதனால நான் டாக்ஸ் கிட்ட அட்டாச்சே ஆக மாட்டேன், பெட்ஸ் கிட்டே அட்டாச் ஆக மாட்டேன், ஆனால் ரொம்ப டிப்ரெஷன் போயிடுறேன்ட்டு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர் ஒரு பொமரேனியன் வாங்கினோம், அது பேரை நாங்கள் சோனின்னு தான் வச்சிருக்கோம், அம்மாவோட டாக் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். ஸோ அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்பா எப்படி உங்களுக்கு ஐ மீன் இதுக்கு பெட்ஸ் இறந்துட்டாலோ இல்லை வந்து இல்லைனாலோ அவர் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது 10th 12th படிக்கும் போது ஜூலின்னு ஒரு நாய் இருந்துச்சு எங்கள் கிட்ட, ஒரு ஃபீமேல். அப்போ வல்லரசு டைம் ஷூட்டிங்கே என்ன படம்னு தெரியல, காலையில் அவர் மேக்கப்லாம் போட்டு கிளம்ப போகிறார், டாக் இறந்துருச்சு, அவரால் தாங்க முடியல, ஹி ப்ரோக் டவுன், ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வீட்டில் உட்காந்து ரூம்குள்ளே போய் உட்காந்தவர் தான், சாயங்காலம் வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா அது குட்டியிலேருந்து அவ்வளோ கேர் எடுத்து வளர்த்தாரு. ஸோ அவரும் அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சேட் ஆகிட்டாரு, நடுவில் வெளியே சாப்பிட வந்தார், நானும் எங்கள் அண்ணன் அழுதுட்டு இருந்ததை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்மளும் சேடாக இருந்தால் தப்பாக இருக்கும், ஒன்றும் இல்லை நான் டாக்ஸ் தானே பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம், எங்களை சேர் அப் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிட்டு. வெளியேன்னா அப்பாவுக்கு வந்து சென்னையில் பெருசாக சுத்த முடியாது, இந்த மாதிரி காரில் உட்காந்து ஒரு டிரைவ் எங்கேயாச்சு நிப்பாட்டிட்டு ரோடு கடையில் நின்று வண்டிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படியே. இந்த மாதிரி அப்பா ஒன்று கூப்பிட்டு போயிட்டு எங்களை எந்த பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். உங்களுடைய இயர்லி ஸ்டேஜ் பற்றி சொல்லுங்கிறது, ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சண்முக பாண்டியன் பேர் வைக்கல, சவுகத்தலி, சவுகத்தலி தானே பேர் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த சவுகத்தலின்னு ஏன் இஸ்லாமிய பேர் வைக்கணும்னு அப்பா முடிவு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் சண்முக பாண்டியன் ஆறீங்க? அது இல்லை, அது ஆக்சுவலி பேராக வைக்கவே இல்லை, ஐ மீன் அது வைக்கலான்னு பேசுறேன் பிளானிங். அது என்ன ஆச்சுன்னா அப்பாவுக்கு வந்து அப்போ இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ராவுத்தர் அந்த மாதிரி, அப்பவும் வந்து அப்பா வந்து எப்பயும் சொல்கிறது தான் ஜாதி மதம்லாம் கிடையாது. ஸோ என் பையனுக்கு எதுக்கு நான் தமிழ் ஒரு இந்து பேரோ இப்படி தான் வைக்கணும், நான் வந்து நான் சவுகத்தலினே வச்சுட்டு போகிறேன், இல்லை கிறிஸ்டியனில் ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சு, அப்போது வந்து அந்த டைமில் இருந்த எல்லா பெரிய ஆளுங்க, அந்த ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அங்கே பேர் வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் போது, இல்லை சார் பாஸ்போர்ட்டில் நாளை பின்ன பிரச்சனை ஆகும், உங்கள் பையன் வெளியூர் போனால் இது வந்து ஹிந்துன்னு கொடுத்து பேர் சவுகத்தலியோ இல்லை வேறு ஏதோ கொடுத்தா அந்த ஊரில் உங்களுக்கு பிரச்சனை வரும், நீ என்னடா ஹிந்துன்னு கொடுத்து நீங்கள் பேரை மாற்றி வச்சுருக்கீங்க, அதனால வேணாம் சார் அப்படின்னு சொன்னனால தான். அப்புறம் அவர் கன்வின்ஸே ஆகலை, எங்கே எந்த ஊர் பிரச்சனை வந்தால் நான் ஊருக்கே போகாட்டியும் பரவாயில்ல இங்கேயே இருக்கட்டும், இப்படி தான் இருந்துக்கு இருக்கணும், என்ன தப்பு இருக்குது இல்லை அப்படின்னாரு. அப்புறம் எல்லாம் சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்வின்ஸ் ஆகி சரி ஓகேன்னு சண்முக பாண்டியன் மாறிச்சு. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்படி ஃபஸ்ட்டு இப்படி பேர் வைக்கலாம்னு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியுமோ எப்படி இருந்துச்சு அது? எனக்கு இப்பயுமே வந்து எனக்கு எதாவது இஸ்லாமிக் நேமோ இல்லை கிறிஸ்டின் நேமோ வச்சுன்னு நல்லா இருந்திருக்குமே தான் எனக்கும் தோணும். அப்படியா? ஓகே. சரி, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஜென்ரலாக வந்து மணி, சண்முகம், பாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேர் தான் இருக்கு. நான் இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்க்குறோம், ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்குறோம், இப்போ நம்ம சிம்பிள் நம்ம படத்தில் பார்க்குறோம், ஒரு கேரக்டர் பேர் வந்து ஒரு மாசாக வருது, இப்போ இந்த கேஜிஎஃப்லேயே ராக்கின்றாங்க, ஸோ அது மாசாக இருக்குச்சா நம்மளுக்கு இந்த பேர் வச்சுருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பேர் நல்லா இருக்கே, நம்ம ஊரில் யாருக்குமே இந்த பேர் இல்லையே, ஏன் நம்ம வச்சுக்க கூடாதோ அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ உங்களோட இயர் லைஃப் பற்றி சொல்லும் போது, நீங்கள் படிக்கிறதோ இல்லை வந்து உள்ளே திருப்பி விஸ்காம் ஜாயின் பண்ணுறதோ, அதோட அப்பாவோட இன்புட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதில் வந்து, அவர் அவரை எப்படி உங்களுக்கு இது பண்ணி? நான் ஸ்டார்டிங் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான் ஆசை. ஓகே. நான் வந்து ஒரு 10th படிக்கும் போது, 10th போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு 11th அந்த ஹாலிடேஸில் மேன்செஸ்டர் யுனைடட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்பால் டீமுக்கு நான் போய் விளாட்னேன். ஓகே. அங்கே செலெக்ஷன்ஸில் இருந்தோம் ஒரு 3-4 weeks, அதான் ஒரு மாதம் வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் இருந்தேன் அவங்களுக்கு கீழே. அப்போ அலெக்ஸ் ஃபர்கசன் தான் மேனேஜர், அவர் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கேம்புக்கு, நான் அவங்களுக்கு கீழே ட்ரெயின் ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேர்ல்டுலேருந்து எல்லாருமே வருவாங்க, ஏஜ் கேட்டகரிஸ் வைஸ் பிரிப்பாங்க, அதில் எல்லா ஏஜ்லேயும் 3 players எடுப்பாங்க, அதில் நானும் செலக்ட் ஆகி போனேன். ஸோ அங்கே அந்த 3 players எல்லாம் ஒன்றா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார் இன்றைக்கி செலக்ட் ஆகுறீங்க, அதில் செலக்ட் ஆகுறவங்க யுனைடட் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்காக யூ ஹாவ் டு ப்ளே ஃபார் யுனைடட். சரி, நானும் ஓகே ஏதோ இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியாது, ஆனால் ஏதோ ஓகே செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டுருந்தேன். கரெக்டாக 3 பசங்களை அவங்க சூஸ் பண்ணாங்க, 4 years ஒரு பையன், 5 years ஒரு பையன், 3 years ஒரு பையன், சின்ன பசங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாம் எருமாடு மாதிரி இவ்வளோ வளர்ந்துருக்கானுங்க, அதை விட்டு 3 சின்ன பசங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் என் கசின் ஒருத்தவங்க லண்டனில் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இப்போலாம் நீ வந்து என்ன 15-16 night இப்போயே நீ இப்போ எடுத்து உன்னை ட்ரெயின் பண்ணி உன்னை மோல்டு பண்ணி உன்னை அந்த பிளேயரை ஆக்குறதுக்கு இட் டேக் டைம், அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இவன் 3-4 வயசு தான், இவன் இப்போலேருந்து இவனை மோல்ட் பண்ணி அவன் 16-17 வரும்போது இல் பி பிளேயிங் ஃபார் த டீம்.
அதனால தான் அது பண்ணாங்க அப்படின்னு ஓகே சரின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஸ்லோவாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அதனால் சரி நான் விஸ்காம் படிக்கிறேன், மீடியா சைடில் ஏதோ வரணும், நான் விஸ்காம் படிக்கிறேன் அப்படின்ட்டு போனேன். விஸ்காம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்ப பெரிய ஆசை வந்துருச்சு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. நான் நேஷனல் ஜியோகிராஃபிக்கெலாம் வந்து மெயில் போட்டிருக்கேன், இன்டர்னாக ஒர்க் பண்ணுன்னு கேட்டிருக்கேன், அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசை வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்னொரு என்ன இதுன்னா, இந்த டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பேன், கதை பண்ணுவேன். ஸோ அது அப்பாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாருடே, நீ நல்லா கதை பண்ணுறியோ, டைரக்டர் ஏறியா பெரிய ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே கேட்பார். ஸோ நான் எனக்கு ஃபோட்டோகிராஃபி வரும்போதும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு கதை சொல்லணும் இல்லையா, ஒரு ஃபோட்டோன்னா. ஸோ நான் அப்படி எடுக்க எடுக்க ஆரம்பிக்கும் போது அப்பா பார்த்தார், நான் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவேன், ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு, இங்கெல்லாம் இப்படிலாம் போய் எடுத்தோம் இதெல்லாம்னு. சரி உனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல, நீ ஆக்டிங் பண்ணுறியா, ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே பண்ணுறேன், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கேன், அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், அந்த செட்டுக்கு போயிருக்கேன். ஸோ அந்த ஃபீல் இருக்கும், போகணும் பண்ணணும்ன்ட்டு நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி ஆரம்பித்தது தான் என் ஃபஸ்ட்டு படம். ஓகேன்னு சொல்லி அதுக்காக நான் ஆரம்பித்தது தான் என் ஃபஸ்ட்டு படம் சகாப்தம். ஆனால் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, பான் வித் சில்வர் ஸ்பூன், ஸோ உங்கள் அப்பானால நீ ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துட்டேன்ட்டு. அது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம், இன்றைக்கி வரைக்குமே நான் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஈஸியாக என்னால் வர முடிஞ்சா நான் எத்தனையோ பண்ணியிருக்கலாம், மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி எவ்வளோ ஒரு ஃபேமோ ஒரு நேமோ வந்திருக்கலாம். ஐ மீன் அதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்டே இருக்குது, எனக்கு பிடிக்கிறது பிடிக்கல அது அவங்களது. அட்லீஸ்ட் ஒரு 10-15 படம் வந்திருக்கலாம். ஸோ இது வெளியே மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு, டைரக்டர் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, டைரக்டர் நடு மூவியில் மாறினாங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, படம் இடின் வெளியே ஒழுங்காக வரல. பட் அந்த படத்துக்கு நான் போட்ட எஃபர்ட் வந்து என்னோடய 100%. இப்போ நான் எனக்கு ஷூட்டிங் வந்து காலைல 6 மணிக்கு வச்சுருவாங்க, 6 to 6 இருக்கும். ஸோ காலைல 6 மணிக்கு நான் எந்திரிக்கணும்னா, அப்பா அம்மா என் கூட அந்த ஷூட்டிங்கில் இருந்தாங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். 4:45 எந்திரிப்பேன், 5:30 மேக்கப் ரூமில் போட்டுருவேன், கரெக்டாக 5:45 ஸ்பாட்டுக்கு போயிடுவேன், 6:00 ஃபர்ஸ்ட் ஷாட்னா ஃபர்ஸ்ட் ஷாட் 6:00 வச்சுருவாங்க. ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கூட அப்பா வந்துட்டு, ஏன் நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அப்படின்னாரு. ஏன் இது என்ன இதனால எல்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஷூட்டிங் நான் மட்டும் எல்லாருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறீங்க, நான் பண்ணுன்னா என்ன தப்பு அது அப்படின்னேன். சரி சரிப்பா, நான் எதுவும் சொல்ல, இது உன் இஷ்டம், நீ என்ன ஆன் டைம் பண்ணுமோ அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, பட் டைமில் இருக்கிறது கரெக்டு தான், நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் அங்கே பேங்காக்ல ஷூட்டிங் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு சீன் பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபைட் சீக்வன்ஸு, ஒரு ஒரு 25-30 ஸ்டோரி பில்டிங் ஃபீட் பில்டிங் இருக்கும், மேலே மொட்டை மாடியில் ஃபைட் சீன். ஸோ நானும் ஃபைட் மாஸ்டரும் கீழே குதிக்கணும், ரோப் தான் கீழே குதிக்கணும். அப்போ என்ன சொன்னார், எதுக்கு டூப் போட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே மானிட்டர்கிட்ட. நானும் மாஸ்டரும் இங்கே பேசிக்கிட்டே இருந்தோம், என்ன டூப் வேணுமா அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர், ரோப் தானே, ஆமாம், ஜாலியாக குதிப்பேன், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு அப்போ அங்கே பேசிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் குதிச்சிட்டோம், கீழே குதிச்சு சீன் எடுத்து சீன் சிங்கிள் டேக் ஓகே ஆயிடுச்சு. வந்துட்டு சரி ஷார்ட் போலமா, எல்லா சீனே முடிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து அடுத்த ஷார்ட்டுக்கு போகிறோம்னு. ஆனால் பாவி, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னாரு. நீங்கள் எடுத்தீங்கல்ல, நீங்கள் உங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, அதை நான் பண்ணுனே ஏன் பயப்படுறீங்க, என்ன பயப்படல, நான்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணேன், ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணேன்னா ஓகே, நானும் கற்றுக்கிறேன், அடி வாங்கியோ இது பட்டோ அது பட்டோ நானும் கற்றுக்கிறேன். சரி ஓகே, நீ அப்படியே கற்றுக்கும், நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டாரு. ஓகே, அவரோட நீ சொன்ன மாதிரி அவர் ஸ்டண்ட்டில் வந்து நிறைய விஷயம் இருக்கார், நிறைய சொல்லுவாங்க அவர் மாதிரி பேக் ஷாட் அடிக்கிறது இன்னும் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கலாம் சில சண்ட சொல்லுவாங்க. அவர் அதில் மாதிரி எடுத்து அவருக்கு எடுத்து ஏற்பட்ட, அதாவது ஃபிசிக்கலாக அவருக்கு ஏற்பட்ட உடம்புல ஏற்பட்டுச்சு, இதனால் நான் பல வருஷம் கஷ்டப்பட்டேன், இல்லமும் என்னால் அந்த ஒரு காரணத்தெலாம் நடக்க முடியல அப்படிங்க மாதிரிலாம் அவங்கள சொல்லியிருக்காரா? இருக்கே, நிறைய இருக்கே. அப்போ காலில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும், ஒரு ஏதோ ஒரு ஃபைட் சீனில் ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த பிரிக்ஸ் வச்சுருப்பாங்க செங்கல், அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், உடச்சிக்கிட்டு போகணும், ஒரு செங்கல் உடஞ்சி கால்குள்ள அந்த உள்ளே குத்தி வெளியே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து ஒரு டம்மி கன்னை வச்சு ஷூட் பண்ணுவாங்க, அது என்ன இருக்குது உள்ளே ஒரு ஒரு மெட்டல் பேலட் மாதிரி ஒன்று மாட்டிகிட்டு இருந்துருக்கு, அது அந்த டைமில் நான் சொல்கிறேன். இப்போலாம் அவங்களுக்கு ஷூட் பண்ண ஒரு ஃபயர் பேக்ரவுண்ட் ஆகுது, ஸோ நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணால் போதும், அப்போ அவங்க ஷூட் பண்ணுவாங்க அந்த சவுண்டுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும். ஆப்போசிட்டில் இருந்தவர் வந்து என்னாச்சு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி அழுத்தினார், அந்த இது பேலட் போய் நேராக இந்த இடத்துல அடிச்சிருச்சு.
இப்ப பார்த்தாலும் அவருக்கு போன் இருக்காதுங்க, இங்கனக்குள்ள இந்த இடத்துல போன் இருக்காது, உடஞ்சி அது உள்ள போயிருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆப்ரேட் பண்ணி திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷூட் எடுத்தாங்க. ஒரு சிங்கிள் ரோப் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா தொங்கிட்டே ஒரு கிட்டத்தட்ட போனாரு எவ்வளவு தூரம். அப்ப வந்து நானு அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்கும், குஷ்பு மேடம் எல்லாரும் இருக்காங்க. அதுதான் என்ன ஆச்சுன்னா வந்தாரு, சரி ஓகே பிரேமா நீ பசங்களை கூப்பிட்டு ஹோட்டல் கிளம்பு, அவன் உனக்கு வண்டி சொல்லியிருக்கேன், நீ அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடு அப்படின்ட்டாங்க. குஷ்பு மேம் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, ஐயோ ஐயோன்ட்டு, என் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க, அப்போ நாங்கள் விளையாடிட்டு சரின்ட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் கிளம்பிட்டீங்க, அவர் அவ்வளோ ரிஸ்க்கான சீன் எடுக்கிறார், பேச மாட்டேங்குது, என்னங்க எனக்கு புரியல அப்படின்னா, இல்லை ஹெலிகாப்டரில் எத்தனையோ கிலோமீட்டருக்கு வந்து அவர் ரோப்புக்கு இப்போ எதுவும் இல்லாமல் தொங்கிட்டு போயிருக்காரு, மிஸ் ஆகி விழுந்தா என்ன ஆகுறது, கீழே தண்ணி கூட இல்லை வெறும் பாராதான் அப்படின்னே அம்மாவை பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீன் நல்லா எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, எவ்ரி திங் இஸ் நார்மல் ஃபைன்னு. சரி ஓகே. சென்னையில் ஆச்சரியம், உங்கள் ஸ்ரீதேவ் ஜுவல்ஸ் கோல்ட் ஃபேக்டரியில் சவரனுக்கு 3-9% செய்தார மட்டுமே. தீபாவளி சலுகையாக எடைக்கு எடை வெள்ளி இலவசம். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. வாருங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.